இது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. காலை செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் டொன்பாஸ் பகுதியை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா உட்பட்ட சில மேலை நாடுகள் உக்ரைன் இராணுவத்திற்கு ஆயுத உதவி செய்கின்றன. அந்த ஆயுத உதவி எதிர்பாராத இடமொன்றிலிருந்து வரவும் ஒரு வாய்ப்பு உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி சீனாவிடம் கதறி கதறி உதவி கேட்டார். போனால் போகட்டும் என்று அமெரிக்காவுக்கு உதவ சீனா சம்மதிக்கலாம் என்கிறார்கள் சீன அரசுக்கு நெருக்கமானவர்கள். இது என்ன புது விவகாரம்? இனி எமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். உக்ரைனுக்கு அமெரிக்காவும் வேறு சில நாடுகளும் இப்போது ஆயுத உதவி செய்கின்றன. அதை வைத்துக் கொண்டுதான் உக்ரைன் தாம் இழந்த டொன்பாஸ் பகுதியை மீண்டும் கைப்பற்ற முயற்சிக்கிறது. நிச்சயமாக அதை ரஷ்யா விரும்பாது. அதற்காக உக்ரைன் எல்லையில் ஏராளமான துருப்புக்களையும் ஆயுதங்களையும் இறக்கிவிட்டுள்ளது. 2014 ரஷ்ய ஆதரவு இயக்கங்கள் தான் டொன்பாஸ் பகுதியை உக்ரைனிடம் இருந்து கைப்பற்றின. அதற்கு ரஷ்யா தமது சொந்த தயாரிப்பு ஆயுதங்களையும் கொடுத்தது. ரஷ்ய இராணுவ துருப்புக்கள் சீருடை அணியாமல் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களை வைத்து டொன்பாஸ் பகுதியை கைப்பற்றினார்கள். இப்போது உக்ரைன் இராணுவத்திற்கு டொன்பாஸ் பகுதியை மீள கைப்பற்றுவதற்காக அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள், பிரெஞ்சு தயாரிப்பு ஆயுதங்களும் இராணுவ சாதனங்களும் கொடுக்கப்படுகின்றன. சரி, இந்த இடத்தில் ஒரு எதிர்பாராத சிந்தனையாக ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும் என்று கூறுங்கள். அந்த எதிர்பாராத சிந்தனை டொன்பாஸ் பகுதியை மீள கைப்பற்றுவதற்கு உக்ரைனுக்கு ரஷ்ய தயாரிப்பு இராணுவ சாதனங்கள் கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? உக்ரைனுக்கு நிச்சயமாக ரஷ்யா தமது ஆயுதங்களையோ இராணுவ சாதனங்களையோ விற்கப் போவதில்லை, இலவசமாக கொடுக்கப் போவதும் இல்லை. சரி, இப்போது மற்றொரு எதிர்பாராத சிந்தனையாக உக்ரைனுக்கு ரஷ்ய தயாரிப்பு இராணுவ சாதனங்களை அமெரிக்கா கொடுத்தால் எப்படி இருக்கும்? அதுவும் நடக்க முடியாத காரியம் என்று கூறிவிடாதீர்கள். ஏனென்றால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த விவகாரம் என்னவென்றால், ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவம் இருந்தபோது ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு தேவையான அனைத்து இராணுவ சாதனங்களையும் அமெரிக்கா கொடுத்தது. ஆனால் அவை எல்லாமே அமெரிக்க தயாரிப்பு இராணுவ சாதனங்கள் அல்ல. ஆப்கான் இராணுவம் நீண்ட காலமாக ரஷ்ய இராணுவ சாதனங்களை பயன்படுத்திய நாடு. அதன் ஹெலிகாப்டர் விமானிகளுக்கும் ரஷ்ய ஹெலிகாப்டர்களை இயக்கியே பழக்கம் அதிகம். இதனால் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்காக ரஷ்யாவிடமிருந்து MH-17 ரக ஹெலிகாப்டர்களை வாங்க ஒப்பந்தம் செய்தது. அந்த ஹெலிகாப்டர்கள் கொடுக்கப்பட வேண்டிய தேதி இன்னமும் 2 மாதங்களில் வருகிறது. ஆனால் அதற்கிடையே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய பின் அங்கு ஆப்கான் இராணுவம் கிடையாது. யாராலும் அங்கீகரிக்கப்படாத தாலிபான் அரசு அங்கே நடக்கிறது. அமெரிக்கா தாம் வாங்கிய ஹெலிகாப்டர்களை யாராலும் அங்கீகரிக்கப்படாத தாலிபான் இயக்கத்திற்கு கொடுக்க போவதில்லை. அதே நேரத்தில் அமெரிக்க பாதுகாப்பு படைகள் ரஷ்ய தயாரிப்பு ஹெலிகாப்டர்களை இயக்க போவதில்லை. இதனால் சோவியத் யூனியன் காலத்து ஹெலிகாப்டர்களை இயக்கும் உக்ரைனுக்கு அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய ஹெலிகாப்டர்களை கொடுக்க முடியும். அமெரிக்கா பணம் கொடுத்து ஒப்பந்தம் செய்துள்ளது. இதனால் ரஷ்யா உரிய தேதியில் அந்த ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும், அல்லது அமெரிக்கா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். இப்படியான சூழ்நிலையில் அந்த ரஷ்ய தயாரிப்பு ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு உக்ரைன் தான் என்பதால் அப்படி ஒரு முடிவை அமெரிக்கா எடுக்கலாம். வேறு வழி இல்லாமல் ரஷ்யாவும் அந்த ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவுக்கு கொடுத்து விடலாம். இந்த இடத்தில் மற்றொரு மாறுபட்ட சிந்தனையும் சொல்லலாம். இது ரஷ்ய மாறுபட்ட சிந்தனை. அந்த MH-17 ஹெலிகாப்டர்களை ரஷ்யா ஏன் அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலும் ரஷ்யா ஒரு மாறுபட்ட சிந்தனையை செய்யலாம். அது என்னவென்றால், அமெரிக்கா எமக்கு பணம் கொடுத்து ஹெலிகாப்டர்களை வாங்குகிறது, நாமும் கொடுத்து விடலாம். அமெரிக்கா அதை உக்ரைன் விமானப்படையிடம் கொடுக்கிறது. நாளைக்கே நாம் படையெடுத்து உக்ரைனை கைப்பற்றினால் அந்த ஹெலிகாப்டர்களும் தாமாகவே எமக்குத்தான் கிடைக்கும். ஹெலிகாப்டர்களும் பணமும் எமக்குத்தான் என்று ரஷ்யா மாறுபட்ட சிந்தனை ஒன்றை செய்யலாம். நாம் மாறுபட்ட சிந்தனை என்று பல தடவைகள் கூறினோம் அல்லவா? மாறுபட்ட சிந்தனையைத்தான் லேட்ரல் திங்கிங் என்று சொல்வார்கள். இப்போது நாம் கூறப்போவது உங்களை ஆச்சரியப்படவோ திகைக்க வைக்கவோ கூடும். அப்படி என்னதான் திகைக்க வைக்கும் விஷயம்? சீன கம்யூனிஸ்ட் கட்சி தான் இதை கூறியுள்ளது. என்ன கூறுகிறார்கள் அவர்கள்? அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மிகப்பெரிய இக்கட்டு ஒன்றில் சிக்கியுள்ளார். காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சீனா இருக்கும் திசையை பார்த்து கதறுகிறார்.
சீனா பெரிய மனசு பண்ணி அவருக்கு உதவ முடியும். அதற்கு நிபந்தனையாக சீனா செய்த உதவிக்கு பதிலுதவி செய்ய வேண்டும் என்று அவர் நேர்மையாக நினைக்க வேண்டும். அந்த பதில் உதவியாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே தற்போது சீர்கட்டுள்ள உறவு நிலையை மாற்றி அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கேட்ட உதவியை சீனா செய்து கொடுக்க தயாராக உள்ளது. உங்கள் கவலையை போக்க எம்மிடம் சர்வரோக மருந்து உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. நாம் இவ்வளவு நேரமும் கூறியதை நீங்கள் கேட்டபோது உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் எங்கே நடந்தது என்று திகைத்திருக்கலாம். அல்லது ஒரு மூன்றாம் தர சீன டப்பிங் படத்தின் கதையோ இது என்று நீங்கள் குழம்பியிருக்கலாம். இது சீன டப்பிங் படத்தின் கதையல்ல, ஆனால் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒன்றுதான். இப்போது நாம் கூறியது கம்யூனிஸ்ட் கட்சியின் பத்திரிகை குளோபல் டைம்ஸ் எழுதிய கட்டுரையின் தொடக்க பகுதி. இதை படித்த போது எமக்கும் வியப்பு ஏற்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சீனா இருக்கும் திசையை பார்த்து உதவி உதவி என்று கதறியதாக நாமும் கேள்விப்படவில்லை. குளோபல் டைம்ஸ் எழுதினால் அதில் நிச்சயமாக ஏதோ விஷயம் இருக்கும் என்று மீதி கட்டுரையையும் படித்த போதுதான் அவர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள் என்று புரிந்தது. அவர்கள் குறிப்பிடும் செய்தி என்னவென்றால், உலக சந்தையில் எண்ணெயின் விலை என்றும் இல்லாதவாறு அதிகரித்து கொண்டு போகிறது. இதனால் ஏராளமான எண்ணெயை சேமிப்பில் வைத்துள்ள நாடுகள் அவற்றில் ஒரு பகுதியை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி செய்யும் போது எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில் குறையும். நாம், அதாவது அமெரிக்கா, அதை செய்ய போகின்றோம் என்கிறது அமெரிக்க அறிக்கை. முதல் கட்டமாக 50 மில்லியன் டாலர் எண்ணெயை சேமிப்பிலிருந்து எடுத்து வெளியே விடப்போகின்றோம் என்கிறார்கள் அவர்கள். அதேபோல அதிக அளவில் எண்ணெய் சேமித்துள்ள நாடுகளையும் அவ்வாறு செய்யுமாறு கேட்கிறோம். சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் பிரிட்டன் உட்பட எண்ணெய் சேமிப்பு அதிகம் இருக்கும் நாடுகள் அதை செய்யுங்கள் என்று அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி. அவர் குறிப்பிட்ட 5 நாடுகளும் அமெரிக்காவிலிருந்து வெவ்வேறு திசையில் உள்ளன. அப்படி இருக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி சீனாவை நோக்கி கதறினார் என்று குளோபல் டைம்ஸ் எதற்காக உரிமை கோருகிறது என்று புரியவில்லை. பேசாமல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சுற்றி சுற்றி 8 திக்கிலும் கதறினார் என்று எழுதியிருக்கலாம். இந்த அறிவிப்பு எதற்காக வெளியிடப்பட்டது என்பது குளோபல் டைம்ஸ் ஆசிரியரின் அறிவுக்கு எட்டவில்லையா, அல்லது அவரது எழுத்துப்பாணி அப்படித்தானா என்று தெரியவில்லை. எண்ணெய் சேமிப்பு அதிகமாக உள்ள நாடுகள் அவற்றில் ஒரு பகுதியை வெளியே விடுங்கள் என்று கூறியது அமெரிக்காவில் மட்டும் எண்ணெய் விலையை குறைப்பதற்காக அல்ல. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையை குறைப்பதற்காக செய்யப்படும் நடைமுறைதான் அது. சீனாவின் உதவியை அமெரிக்க ஜனாதிபதி கோருகிறார் என்று குளோபல் டைம்ஸ் என்ன நினைப்பில் கூறுகிறது என்று புரியவில்லை. சீனாவின் எண்ணெய் சேமிப்பிலிருந்து சில மில்லியன் பேரல் எண்ணெயை அமெரிக்காவில் கொண்டு வந்து இறக்குங்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி கேட்டதாக இவர்கள் தப்பாக நினைத்திருக்கலாம். இந்த நடைமுறையின் பின்னணி என்னவென்றால், சீனாவின் சேமிப்பில் உள்ள எண்ணெயை அதை 50 மில்லியன் பேரல் எண்ணெய் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை சேமிப்பிலிருந்து எடுத்து வெளியே சீனாவுக்குள் பயன்படுத்தும் போது சீனா வெளியே இருந்து வாங்கும் எண்ணெயில் 50 மில்லியன் அளவு குறையும். இப்படி வேறு சில நாடுகளும் செய்யும் போது எண்ணெய் உற்பத்தியை பொறுத்தவரை கேள்வி, அதாவது டிமாண்ட், குறைவாக இருக்கும். வளங்கள், அதாவது சப்ளை, அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சர்வதேச சந்தையில் எண்ணெயின் விலை குறையும். குளோபல் டைம்ஸுக்கு 2 விஷயங்கள் புரியவில்லை. முதலாவது, சர்வதேச சந்தையில் எண்ணெய் வாங்கும் ஒரே ஒரு நாடு அமெரிக்கா அல்ல என்பது புரியவில்லை. இரண்டாவது, சீனாவும் சர்வதேச சந்தையில் தான் எண்ணெயை வாங்குகிறது. சர்வதேச சந்தையில் எண்ணெயின் விலை குறையும் போது அமெரிக்காவுக்கு மட்டும் குறையாது, சீனா உட்பட அனைவருக்கும் விலை குறையும். அமெரிக்கா கேட்டது உலக நாடுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த நடைமுறையை செய்ய வேண்டும் என்பதுதான். குளோபல் டைம்ஸ் இங்கு மற்றொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சீன பொருளாதாரத்தை தாங்கி நிற்பதே ஏற்றுமதி இறக்குமதிதான். உலக சந்தையில் எண்ணெயின் விலை அதிகமானால் கப்பல் போக்குவரத்து கட்டணங்களும் அதிகமாகும். சீனாவின் இறக்குமதிக்கும்
செலவு அதிகமாகும், ஏற்றுமதிக்கும் செலவு அதிகமாகும். சீனாவில் நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட்ட போது மின்சார வளங்கள் பெரிதாக தடைப்பட்டது. இப்போது எண்ணெய் எரிபொருள் மூலமாகவே மேலதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்கள். சர்வதேச சந்தையில் எண்ணெயின் விலை அதிகமானால் அதை இறக்குமதி செய்யும் சீனாவிலும் எண்ணெயின் விலை அதிகமாகும், உற்பத்தி செலவு மேலும் அதிகமாகும். அமெரிக்காவுக்கு இதில் பெரிய ஆபத்தில்லை என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம். உலகில் எண்ணெய் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது அமெரிக்கா. இது தவிர எண்ணெயின் விலை உச்சத்தை தொட்டால் பல நாடுகளில் பொருளாதாரம் கீழே போகும். பொருளாதாரம் கீழே போனால் வாங்கும் சக்தி, அதாவது பையிங் பவர் குறைந்து போகும். அப்படியான நாடுகளில் சீன இறக்குமதியும் குறைந்து போகும். இப்படி அமெரிக்கா வெளியிட்ட கோரிக்கையால் அதிகம் பலனடையக்கூடிய நாடு சீனா என்ற நிலையில் அமெரிக்கா கதறி கதறி உதவி கேட்கின்றது என்கிறது சீன அரசு ஊடகம். போனால் போகிறது என்று, வேண்டுமானால் உதவி செய்வோம் என்று சீனாவில் உள்ள ஒரு பனிக்கரடி கூறியிருந்தால் பனிக்கரடியின் அறிவு அவ்வளவுதான் என்று விட்டுவிடலாம். ஆனால் கூறியிருப்பதோ சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரபூர்வமான ஆங்கில பத்திரிகை என்பதால் தலையில் அடித்துவிட்டு நடையை கட்ட வேண்டியதுதான். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி IST நேர செய்தி தொகுப்பு. அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் 2 மணி IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.